இந்த ஆட்சியை சாய்க்க நினைக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகளை பேசி இந்த மேடையை நான் அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி பேசியது அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்றால், நிச்சயம் அடுத்த நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி வருகிற போது பாஜகவின் தலைவர் என்று யாராவது கேட்டால் நானும் கேட்கலாமா, அவனா இவனா என்று கேட்டால் எங்களுக்கு நாகரிகம் சொல்லுவார்கள். நீங்கள் என்ன பொருளை எடுக்க வேண்டும் என்று எங்களை நீங்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் தோழர்களே. கலைஞர் அவ்வளவுதான், கலைஞர் போய்விட்டால் இயக்கம் இருக்காது என்று சொன்னான், இயக்கம் இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னான். கொள்கை எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார் என்று சொன்னார்கள். ஆம், துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார், அவருக்கு எதுவும் தெரியாது, அவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னார்கள். ஆம் நண்பர்களே, அவர் துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார் என்று சொன்னவனெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறான், அப்பா இந்தியாவிற்கே திராவிட மாடல் என்கிற துருப்பு சீட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவர் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவருக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னவர்கள் எல்லாம் வாயையும் எல்லாவற்றையும் நவதுவாரங்களையும் அடக்கி கொண்டு சொல்லுகிறார்கள், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று. நீங்கள் இந்துக்களுக்கு எதிரி என்பான், நான் உடனே சொல்லுவேன், ஆம், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி என்கிறால் தான் இந்து கோவில்களில் திருடப்பட்டு வைத்திருந்த 3000 கோடி சொத்தை ஒரே வருடத்தில் எங்கள் அமைச்சர் மீட்டு கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் சொன்ன 3வது மணி நேரத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஒரு அமைச்சர் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த கோவிலை சரிபடுத்தி 30 நாளுக்குள் மீண்டும் அதே இடத்தில் அர்ச்சனை நடப்பதற்கு ஒரு ஆட்சி, ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் உறுதுணையாய் இருக்கிறார் என்றால் நாங்கள் எப்படி இந்துக்களுக்கு விரோதி? பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், இன்றைக்கு அவர்களுடைய நிலை பரிதாபமாய் போயிருக்கிறது. தகுதியுள்ள தலைவரிடத்திலே மைக்கை நீட்டுங்கள், உங்களுக்கு தகுதி வாய்ந்த பதில் கிடைக்கும். ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிடத்திலே நீட்டினால் உங்களை நாய் என்கிறார், பேய் என்கிறார், குரங்கு என்கிறார், நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆனால் உங்களுக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரே இயக்கம் திமுகவும் எங்கள் தலைவரும் எங்கள் அமைச்சர் பெருமக்களும் தான். அந்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். 1949 செப்டம்பர் 17 நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோமே ஆர்மேனியன் தெரு, இந்த ஆர்மேனியன் தெருவினுடைய கடைசிக்கு போனால் வலப்பக்கத்திலே பவளக்காரன் தெரு, அந்த பவளக்காரன் தெருவில் 7வது நம்பரில் திருவற்றியூர் சண்முகம் வீட்டில் ஒரு 4 பேர் கூடினார்கள். அந்த 4 பேர் கூடி நாம் அரசியலை நாடப்போகிறோம், அரசியலை தொடப்போகிறோம், நாம் தான் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சி பீடத்திற்கு வருவோம் என்று யாரும் சிந்திக்கவில்லை. அந்த 4 பேர் கூடினார்கள். அந்த 4 பேர் பேசி செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்காவில் ஒரு 27 பேர் அமரக்கூடிய ஒரு மேடையில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம். நண்பர்களே, மலைக்கு இப்படித்தான் இன்றைக்காவது தூரல் போடுகிறது, மாறி மாறி ஓடுகிறது. நான் சொன்னேன் காலையில் அமைச்சரிடத்திலே, அண்ணே கவலைப்படாம போவோம், இந்த நிகழ்ச்சி முடிகிற வரை மழை இருக்காது பாருங்கன்னு சொன்னேன். அது நடக்கும். நாம் யாருக்கும் துரோகம் விளைவித்தவர்கள் அல்ல, எல்லோரையும் வாழ வைத்தவர்கள். அப்படித்தான் நாம் நிகழ்ச்சி நடத்துகிறோம், மழை வராது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்றைக்கு அண்ணா பேசிய போது மழை கொட்டியது, மழை பொழிந்தது. தலைவர் கலைஞர், ஆசை தம்பி, பெத்தாம்பாளையம் பழனிசாமி, இன்னும் பல மூத்த தலைவர்கள், மதியழகன் போன்ற எல்லா தலைவர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். இப்படி அன்றைக்கு எல்லோருக்கும் பேச வாய்ப்பில்லை, அண்ணா எல்லோரையும் நிறுத்தினார். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இங்கே எப்படி கட்டுக்கடங்காமல் எங்கள் துறைமுகத்தின் பகுதி பெண்கள் கூடியிருக்கிறீர்களோ அப்படித்தான் அன்றைக்கு ராபின்சன் பூங்காவிலே கர்ப்பிணி பெண்களோடு கொட்டுகிற மழையில் தன் முண்டானையை தலையில் போட்டுக்கொண்டு இந்த இயக்கம் காக்க பெண்மக்கள் கூடி நின்றார்கள். அண்ணா பார்த்தார், பார்த்தபோது சொன்னார், பெண்மக்கள் இப்படி ஆர்வமாக வந்திருக்கிறார்கள், என்ன நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் எல்லோரையும் நிறுத்திவிட்டு அண்ணா பேசினார், கொட்டுகிறது மலை, இந்த மலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பு எப்படி இல்லையோ அப்படித்தான் இந்த இயக்கம் காண்கிற எனக்கும் தந்தை பெரியாருக்குமான உறவில் எந்த விரிசலும் இல்லை. சொல்லிவிட்டு சொன்னார், இங்கே நான் ஒரு ஒட்டு மாஞ்செடியை நடப்போகிறேன், இந்த ஒட்டு மாஞ்செடி வளரும், இந்த கொட்டுகிற மலையில் இடிக்கிறது, மின்னல் இடிக்கிறது, இந்த அரங்கம் அதிர்கிறது, மரங்கள் ஆடுகிறது,
மேல இருக்கிற கிளைகள் விழுந்து எங்கள் தலைகளில் விழுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. இடியே எங்கள் தலையில் விழுந்தாலும் இந்த தமிழ் சமூகத்தின் மானம் காக்க, இந்த தமிழ் சமூகத்தை பேணி பாதுகாக்க அண்ணா துறையாகிய என் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் நடப்போகிற இந்த ஒட்டு மாஞ்சரியின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம் என்று அண்ணா தொடங்கி சொன்னார். இந்த மாஞ்சரியை நட்டுவிட்டேன், இந்த மாஞ்சரி வரும், வளரும், வேர்விடும், கிளைவிடும், காய் வரும், கனி வரும். பெரிய பறவைகள் இங்கே வந்து உட்கார்ந்து விட்டு கூட்டிலே இருந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்து கொண்டு போகும். ஆனால் இந்த மரம் பலன் கொடுக்கிற போது நானோ, தம்பி கருணாநிதியோ, இங்கே இருக்கிற ஆசை தம்பியோ, மதியழகனோ, பழனிசாமியோ யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் நடப்போகிற இந்த ஒட்டு மாஞ்சடி 50 ஆண்டுகள் கழித்து திராவிடனும் தமிழனும் தன்மானத்தோடு வாழுகிற ஒரு மிகப்பெரிய நிழல் கொடுக்கிற மாமரமாக இருக்கும் என்று சொன்னார். அந்த 4 பேர் இந்த பவளக்கார தெருவிலே கூடியதுதான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற 100,000 பேர். இந்த இனத்தின் இந்த தன்மானத்தை நாம் இன்றைக்கு உண்டு பருகுகிறோமே, திராவிட தன்மானம் என்கிற பழத்தை அன்றைக்கு அண்ணா நட்டு வைத்தார். அண்ணாவிற்கு பிறகு யார் என்கிற கேள்வி வந்தது. பேராசிரியரின் பேரன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் தலைவர் கலைஞருக்கும் இடையே வந்த பிரச்சனை, நாவலர் போய் உண்ணாவிரதம் இருந்தார், எம்ஜிஆர் உடன் ஓடினார். அப்போது காலம் சொன்னது, நாவலரா கலைஞரா என்ற போது இயக்க தொண்டனும் காலமும் சொன்னது, இந்த தமிழ் சமூகத்தை அண்ணாவிற்கு பிறகு 50 ஆண்டு காலம் தாங்கி பிடிக்கிற ஒரே ஒற்றை தலைவர் யார் என்றால் முத்துவேல், நம்முடைய தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற மாபெரும் தலைவர். அவர் 50 ஆண்டு காலம் நம்மை காப்பாற்றினார். ஆம் தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டாலும் கவிழ்ந்து விடமாட்டேன், உங்களை சுமக்கிற கட்டுமரமாக இருப்பேன் என்று தன் இறப்பு வரை தன் உரிமைக்காக போராடி தன்னையும் நிறுத்தி தமிழ் சமூகத்தை நிறுத்தி ஒரு குடையின் கீழ் நம்மளை பாதுகாத்து விட்டு போனார். பெரியார் மறைந்தார், அண்ணா ஒளிந்தார், கலைஞரும் போனார். இனிமேல் இந்த திராவிடத்தை வேறறுக்கலாம் என்று ஆரிய சனாதனம் துடித்த போது காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு தலைவனை அடையாளப்படுத்தும். நண்பர்களே, காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு தலைவனை அடையாளப்படுத்தும். கலைஞர் அவ்வளவுதான், கலைஞர் போய்விட்டால் இயக்கம் இருக்காது என்று சொன்னான், இயக்கம் இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னான். கொள்கை எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார் என்று சொன்னார்கள். ஆம், துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார், அவருக்கு எதுவும் தெரியாது, அவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னார்கள். ஆம் நண்பர்களே, அவர் துண்டுச்சீட்டு வைத்து படிக்கிறார் என்று சொன்னவனெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறான், அப்பா இந்தியாவிற்கே திராவிட மாடல் என்கிற துருப்பு சீட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவர் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவருக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னவர்கள் எல்லாம் வாயையும் எல்லாவற்றையும் நவதுவாரங்களையும் அடக்கிக் கொண்டு சொல்லுகிறார்கள், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று. நண்பர்களே, காலை ஒரு நெகிழ்வான நினைவோடு இந்த மேடையில் நிற்கிறேன். கொட்டுகிறது மலை, காலை அவ்வளவு அடர்ந்த மலை. வேறு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்பார்கள். தலைவரிடத்திலே சொன்னேன், தலைவர் அவர்களே, அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்று இங்கே வந்தீர்கள், ஒரு உறுதிமொழியை நீங்களே தலைமையேற்று நடத்தினீர்கள். எல்லா உறுதிமொழியையும் யாராவது ஒரு செயலாளர் அல்லது அங்கிருக்கிற மந்திரி அல்லது துறை மந்திரி எடுத்துவிட்டு போகலாம், ஆனால் உங்கள் தலைமையில் அமைச்சரவை கூடி அந்த உறுதிமொழியை அம்பேத்கருடைய அந்த மணிமண்டபத்தில் எடுத்தார். அன்றைக்கு சொன்னார், விரைவில் இங்கே ஒரு வெண்கலச் சிலை முளைக்கும் என்று. சிலர் சொல்லுவார்கள், சொல்லிவிட்டு போனால் மறந்து போய் விடுவார்கள். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அடையாள அரசியலாக பயன்படுத்துகிற போது எம் தலைவர் அண்ணன் ஏவா வேலவர்கள் துணை கொண்டு அந்த சிலையை, வெண்கல சிலையை இன்றைக்கு கொட்டுகிற மலையில் ஒரு முதலமைச்சர் போய் திறந்தார். அன்றைக்கு அவர் சொன்னார், பேசுகிற போது முதலமைச்சர் சொன்னார், சிறையை எல்லோரும் சிலையை எல்லோரும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பிரசன்னா என்று சொன்னார். நான் சொன்னேன், அம்பேத்கர் பல ஊர்களில் சிறைப்பட்டுத்தான் இருந்தார். சென்னையில் இன்றைக்கு அம்பேத்கரை சிறையை உடைத்து அவருக்கும் சிறகு கொடுத்திருக்கிற தலைவர் நீங்கள் என்று சொன்னேன். இதுதான் நண்பர்களே உண்மையான திராவிட மாடல். இன்றைக்கு அவரை பார்த்து மெச்சுகிறார்கள். தந்தை பெரியாரின் நாளை சமூக நீதினால் யார் யோசித்து செயல்படுத்த முடியும்? சமத்துவ நாள் அம்பேத்கருடைய பிறந்த நாள். நீங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நாம்
அண்ணன் சேகர் பாபு அவர்களை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வைத்துத்தான் இந்த ஆட்சிக்கு நல்ல பெயர் வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி? எங்கள் விவாதங்களிலே கேட்பான், நீங்கள் இந்துக்களுக்கு எதிரி என்பான். நான் உடனே சொல்லுவேன், ஆம், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி என்கிறால் தான் இந்து கோவில்களில் திருடப்பட்டு வைத்திருந்த 3000 கோடி சொத்தை ஒரே வருடத்தில் எங்கள் அமைச்சர் மீட்டு கொடுத்திருக்கிறார். கன்னியாகுமரிக்கு சமீபத்தில் பயிற்சி பாசறைக்கு போயிருந்தேன். அங்கே கேள்வி கேட்கிறான் இளைஞன், கேள்வி கேட்கிறான், சார் இங்க பிஜேபி வேகமா வளருது, இங்க வந்து கோவில்கள் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். பத்மநாபபுரம் சாமி, மண்டைக்காடு சாமி கோவில்ல தீ விபத்து வந்துச்சுல்ல, முதல்ல வந்து தீ விபத்து நடந்து 2 மணி நேரத்துல சென்னையில இருந்து ஒருத்தர் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போனாரு, அவர் யாரு அப்படின்னு? அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுன்னா. அவர் சேகர் பாபு அல்ல, செயல் பாபு. முதலமைச்சர் சொன்ன 3வது மணி நேரத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஒரு அமைச்சர் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த கோவிலை சரிபடுத்தி 30 நாளுக்குள் மீண்டும் அதே இடத்தில் அர்ச்சனை இடப்பதற்கு ஒரு ஆட்சி, ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் உறுதுணையாய் இருக்கிறார் என்றால் நாங்கள் எப்படி இந்துக்களுக்கு விரோதி? இங்கே கூடியிருக்கிற எல்லா தாய்மார்களில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தான். அவருடைய இதயங்களில் ஒரு பக்கம் கடவுள் இருக்கும், மறுபக்கத்திலே கருப்பு சிவப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவனின் கொள்கை முழக்கம் இருக்கும். நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த ஆட்சியை சாய்க்க நினைக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகளை பேசி இந்த மேடையை நான் அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி பேசியது அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் அடுத்த நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி வருகிற போது பாஜகவின் தலைவர் என்று யாராவது கேட்டால் நானும் கேட்கலாமா, அவனா இவனா என்று கேட்டால் எங்களுக்கு நாகரிகம் சொல்லுவார்கள். நீங்கள் என்ன பொருளை எடுக்க வேண்டும் என்று எங்களை நீங்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். தோழர்களே, நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுவேன், இன்னும் 20 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தின் ஒரே தலைமை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவர். அவருடைய ஆட்சியின் கீழ், அவர் கொற்றத்தின் கீழ், அவர் கொடையின் கீழ் நாம் வாழுகிறோம் என்பதே பெருமை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.